என்ற நூலிலே வசையில் புகழ் விளங்கு வெண்மையின் திசை திரிந்து தெளிகேறினும் என செப்புகின்றது. இதன் பொருள் என்னவென்றால், வெள்ளிக்கோள் தென் திசையில் எழுதல் தீய நிமித்தம் என கொள்ளப்படும் என்று பட்டின பாளையர்கள். ஆகையால் இவ்வளவு வழி வழியாக பாடுகின்ற பொழுது சமண காலத்திலும் புறநானூற்று இலக்கியங்களிலும் இந்த தெய்வீக கலையாகிய சோதிடம் பரவலாக காண கிடக்கின்றன. அதன் பிறகு நமது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் 1930 திரு ஆர் கோபாலகிருஷ்ணராவ், திரு என் வி ராகவாச்சாரியா ஆகிய இருவரும் சேர்ந்து சுகர் பெருநாடி, புதநாடி, துருவநாடி என்னும் புதிய வகை நாடி கிரந்தத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். இவ்வாறு கிபி 1500 வரை சோதிடம் சிறுக சிறுகாக உயர்ந்து வானோங்கி உயர்ந்து இன்று வளர்ந்து வந்திருக்கின்றது. இப்பொழுது கடைசியாக இறுதியாக KS கிருஷ்ணமூர்த்தி, திருமிகு கிருஷ்ணமூர்த்தி அவர் வளர்ச்சிக்கு வித்திட்டவர். அவர் அதை அடிப்படையாக கொண்டு நமது குரு உயர்திரு ஏ தேவராஜ் அவர்கள் அதை ஒட்டியும் அதிலே கொஞ்சம் தேவைப்படாத சில பகுதிகளை நறுக்கியும் சிலது மெருகூட்டியும் இருந்து உயர்கணித சார சோதிடம் என்ற ஒரு சோதிடத்தை ஏற்படுத்தி அதிலே அவர் தேர்ச்சியும் பெற்று மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றார். இந்த கற்பத்தில் அவர் சிறந்து உயர்ந்து விளங்க வேண்டும் என்று கேட்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சற்றும் ஒளிவு மறைவு இல்லாமல் உயர்கணித சார சோதிடத்தை எல்லோருக்கும் நல்ல முறையில் பயிற்று வைக்கின்றவர். இனிய இன்பமாக நமது மனதுக்கு இதமாக இணக்கமாக பாடங்களை எடுத்துரைக்கின்ற வல்லமை அவர்களுக்கு உண்டு. அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அன்பின் நெகிழ்வு, பண்பிலே முதிர்ச்சி, அறிவில் தெளிவு, வாழ்வில் எளிமை, உழைப்பில் ஓய்வின்மை, கொள்கையில் உறுதி, இயற்கையில் ஈடுபாடு, ஆராய்ச்சியில் ஆர்வம், அறத்தில் நம்பிக்கை என்ற எண்ணத்தை அவருடனே கொண்டவர். ஆகையால் அவர் நோய் நொடி நின்றி 100 ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு பாலசுந்தர் அவர்களே. அடுத்து ஜோசிஷ ஆதித்யா திரு SP முருகப்பா அவர்கள் உயர்கணித சார ஜோதிடத்தில் சந்திரனின் நிலை பற்றி பேசுவார். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உயர்கணித சார ஜோதிடத்தில் சந்திரன். ஒரே வரியில சொல்லிடலாம், உயர்கணித சார ஜோதிடத்தில் சந்திரன் ஒரு குழப்பக்காரன், எல்லோரையும் குழப்பி விடுவான். ஏன், இந்த சார ஜோதிடத்தின் பலன் சொல்லும் முறையை மேம்படுத்திய நமது ஆசானுக்கு ஆசான் திரு பாஸ்கரன் அவர்களையும் நமது ஆசான் திரு தேவராஜ் அவர்களையும் குழப்பிவிட்டவன் இந்த சந்திரன். எப்படி, நம்ம பலன் சொல்லும் போது ஒரு ஜாதகர் பிறந்தபோது ஒரு கிரகம் தொடர்பு கொண்ட நட்சத்திரம் கோட்சத்திரம் வச்சு பலன் சொல்லி வருகிறோம். இதே முறையை நம்ம அந்த சந்திரனுக்கு பயன்படுத்தினா பலன் சரியாக வரவில்லை. இதற்கு காரணம் என்ன என்று நமது ஆசானும் ஆசானுக்கு ஆசானும் இதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். கடைசியாக நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். ஒரு சூட்சுமம், சந்திரனுக்கு ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடனே சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கொள்கிறோம். சந்திரன் என்ற நட்சத்திரம் தசையாகவும் சந்திரன் என்ற உபநட்சத்திரமும் உத்தியாகவும் வருகிறது என்று எடுத்துக்கொள்கின்றோம். ஆக இதை கொண்டுதான் நம்ம வந்து தசை இருப்பு கணக்கு செய்கிறோம். இப்போ அந்த தசையை ஆரம்பித்து வைக்கிற அந்த சந்திரன் அதோடு நின்றுவிடவில்லை. தசைகள் நகரும் போது சந்திரனும் நகர்ந்து வருகிறார். பிறக்கும் போது சூரிய தசை செவ்வாய் புத்தி என்றால் அதோடு நின்று விடுவதில்லை.
திசைகள் மாறும்போது சந்திரனும் மாறுகின்றார். உதாரணமாக ஒரு குரு தசை புதன் புத்தி நடக்கிறது என்றால் சந்திரன் புதனுடைய குருவனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் வருகிறார். சனி தசை செவ்வாய் புத்தி நடக்கிறது என்றால் சந்திரன் சனியின் நட்சத்திரத்திலும் செவ்வாயின் உபநட்சத்திரத்திலும் வருகிறார். இந்த உண்மையை கண்டுபிடித்தவர்கள் நமது ஆசானும் ஆசானுக்கு ஆசானாகிய திரு பாஸ்கரன் அவர்களும். அவர்களுக்கு நாம் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த சூட்சமம் என்ன? ஒரு தசை நடக்கும்போது சந்திரன் அந்த தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். இது சூட்சமம் நம்பர் ஒன்று. அடுத்தபடியாக எல்லா கிரகங்களும் சந்திரனை தவிர எல்லா கிரகங்களும் பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் உபசரிந்தோ அது கடைசி வரைக்கும் மாறுவதில்லை. இப்போ குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்றால் நம்ம இப்ப சொன்ன கணக்கு பிரகாரம் அதை மாத்தலாமா? இது ரொம்ப பேருக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுது. என்ன ரூல்ஸ்? என்ன சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பிறக்கும் போது இருந்த நட்சத்திர உபநட்சத்திரம் மாறுவதில்லை, கடைசி வரைக்கும் அதிலே இருக்கும். இப்போ குரு சந்திர நட்சத்திரம் இருக்காருன்னா இப்போ நம்ம இப்போ என்ன தசை நடக்குதோ புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலாமா? போடக்கூடாது. பிறக்கும் போது எந்த பாவத்தை தொடர்பு கொண்டதோ அதைத்தான் போட வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, சந்திரன் ஒரு பாவத்திற்கு சப்ளடா வந்தார்னாலே பெரிய தலைவலிதான். இவர் நிரந்தரமா இருக்கிறவர் இல்லை. உதாரணமா வந்து ஒரு ஏழாம் பாவ சப்ளாடு சந்திரன் வச்சுக்கிறோம். பிறக்கும் போது சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். செவ்வாய் அஞ்சாம் பாவ சப்ளாடு, சுக்கரன் பதினோராம் பாவம். அப்ப ஏழாம் பாவம் எப்படி இருக்கு? அஞ்சு ஏழு, சூப்பரா இருக்கு. இவருக்கு 21 வயசுல கல்யாணம் நடக்குது. அப்போ என்ன தசை நடக்கும்? ராகு தசை சுக்கர புத்தி. ராகு 3-9 தொடர்பு, சுக்கரன் 11. அப்போ கல்யாணம் நடக்கும் போற விதி எப்படி இருக்கு? 3-9-11, சூப்பரா கல்யாணம் நடக்கிறது. அவருக்கு 27 வயசு ஆகும்போது என்ன தசை, என்ன புத்தி நடக்கும்? குரு தசை புதன் புத்தி நடக்கும். குரு 6-12, புதன் 4-10. அப்ப அவருடைய ஏழாம் பாவத்தினுடைய விதி என்ன ஆகிறது? 4-6-10-12. பிறக்கும் போது இருந்த அந்த தொடர்புக்கு எதிர்மாறாக ஆகி போய்விட்டது. அப்போ இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சின்னாபின்னமாக போய்விடுகிறது. ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், சந்திரன் ஒரு பாவத்திற்கு சப்ளாடா வர்றது சிறப்பு இல்லை. அதிலும் ஒரு முக்கிய பாவங்களான ஏழாம் பாவம், ரெண்டாம் பாவம், இந்த மாதிரி பாவங்களுக்கு வருவது சரியாகாது என்பது நமக்கு தெரிகிறது. இது 3வது பாயிண்ட் ஆச்சா. இது 4வது பாயிண்ட் என்ன? நம்ம ஒரு கிரகம் எந்த பாவத்திற்கும் சப்ளாடா வரல, சப்ஜப்ளாடா வரல, ஸ்டார் லாடா வரல. அப்போ என்ன பண்ணுறோம்? பிளேஸ்மெண்ட்டை பார்க்குறோம். அப்படி பிளேஸ்மெண்ட்டை பார்க்கும்போது சந்திரனுக்கு எப்படி பிளேஸ்மெண்ட் பார்ப்பது? இது வந்து ஒரு கணிதம். இந்த கணிதத்தை விளக்கி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் நமக்கு பிளாக் போர்டு வேணும், இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஏதாவது தேவைப்படுகிறது. ஆகையினால இதை பற்றி மிக விளக்கமாக இந்த மலரில் எழுதியிருக்கின்றேன். அதை படித்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரை முடிக்கின்றேன். வணக்கம். ஏற்கனவே மாதாந்திர கூட்டத்தில் சிடி வேண்டும் என்று பெயர் கொடுத்து முன்பணம் கொடுத்தவர்கள் திரு அண்ணாமலை அவர்களிடம் சிடியை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிடியின் விலை 300 ரூபாய். அதில் முக்கியமாக அஸ்ட்ராலஜி புக்ஸ் மோர் தென்
180 180 புத்தகத்திற்கு மேல் ஈபு பிடிஎஃப் ஃபைலா இருக்கு. அது பூராவுமே 1600 அதுல இருந்து எழுதப்பட்ட புத்தகங்கள், ஆங்கிலத்தில் உள்ள புத்தகங்கள் 180. அது போக அஸ்ட்ராலஜி ராசி அண்ட் நவம்ச சார்ட் 1 பேஜ் சாப்ட்வேர் ஒன்னு இருக்கு. அடுத்து திரு தேவராஜ் ஐயா அவர்கள் எழுதிய விதி மதியம் புத்தகம் பிடிஎஃப் ஃபைல்ல இருக்கு. அடுத்து இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் கிராமர், முக்கியமாக திரு தேவராஜ் ஐயா அவர்கள் கிளாஸில் அதாவது வகுப்பில் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் ஒரு 100 பாடங்களுக்கு மேல் இருக்கும். அது MP3 ஃபார்மெட்ல போட்டு வச்சிருக்கிறோம். அடுத்து பஞ்சாங்கம், ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி பஞ்சாங்கம், 50 ஆண்டுகளுக்கு உடைய பஞ்சாங்கம், 2001 2050 வரைக்கும் PDF ஃபார்மெட்ல பஞ்சாங்கம் இருக்கு. அடுத்து முக்கியமான சாப்ட்வேர், அதாவது MS ஆபீஸ், அது போக சில முக்கியமான சாப்ட்வேர், அந்த சாப்ட்வேர் கலெக்ஷனே 10,000 ரூபாய் பெறும், அந்த கலெக்ஷன் ஒன்னு இருக்கு. அடுத்து வேதிக் அஸ்ட்ராலஜி லெசன்ஸ், தமிழ் ஓவியம், ஜோதிட லெசன்ஸ், அது ஒரு 55 பாடங்கள் உள்ளது. அடுத்து சமையல் கலை, 007 ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டோரிஸ், ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் ஸ்டோரிஸ், இதெல்லாம் அடங்கிய ஒரு சிடியின் விலை 300 ரூபாய். ஏற்கனவே பெயர் கொடுத்துள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புதிதாக சிடி வேண்டுபவர்கள் 300 ரூபாய் கொடுத்து தங்கள் பெயரையும் விலாசத்தையும் குறித்து கொடுத்தால் ஒரு வாரத்தில் அவர்களுக்கு கூரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. அடுத்ததாக நெல்லை ஆறுமுகம் அவர்கள் காலச்சக்கரம் என்ற தலைப்பில் பேசுவார். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பழைய மாணவன் என்று ஓரங்கட்டாமல் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கும் சங்க தலைவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் ஆரம்ப கல்வியை ராமானுஜ ஜோதிட மையத்தில் பயின்று ஜோதிட சிரோன்மணி என்ற பட்டத்தையும், சார சோதிடம் என்ற உயர்கல்வியை சகோதரர் தேவராஜ் அவர்களிடம் பயின்று சோதிட ஆதித்யா என்ற பட்டத்தையும், சகோதரர் பிரசன்ன சோதிடமணி திலக்கி பாஸ்கரன் அவர்களிடம் பயின்று பாஸ்கர ஜோதிட கலாரத்னா என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளேன். இந்த மூவரிடமிருந்து 3 விதமான அனுபவங்களை பெற்றுள்ளேன். இந்த மூவரும் எனக்கு கற்றுக் கொடுத்த கலவையான ஒரு சிறு பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். காலச்சக்கரம் என்பது ஒரு பூத கண்ணாடி போன்றது. அதை பார்க்க பார்க்க பல விஷயங்கள் நமது கண்களுக்கு புலப்படும். நமது கடல் என்பது ஒரு பரந்து விரிந்த பகுதி. அதில் மீனும் கிடைக்கும், முத்துவும் கிடைக்கும். முத்தை பிடிக்க வேண்டும், முத்துவை நாம் எடுக்க வேண்டுமானால் கடலின் நடுப்பகுதிக்கு நாம் செல்ல வேண்டும். பல விஷயங்களை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நல்லவர்களையும் நாடலாம், கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நாட வேண்டும். இப்போது எனது பகுதிக்கு வருகிறேன். பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அமையும். ஒவ்வொரு விதமாக அதையே சுருக்கத்துடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். காலச்சக்கரத்தின் 8 வீடான விருச்சிகம் பிரச்சனை. நமது அது மேச லக்கணக்காரனாக இருந்தால் அவனுக்கு மர்ம உறுப்பில் பிரச்சனை ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், அல்லது அடிபட வாய்ப்பு உண்டு, அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அல்லது இன்சூரன்ஸ் கட்டியிருந்தால் அதன் மூலம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ரிஷபலக்கணக்காரனாக இருந்தால் அவனுடைய திருமண காலத்தில், அதாவது திருமண நிகழ்ச்சியின் போது சண்டை சச்சரவுகளோ, அல்லது திருமணத்தின் போது வரும்போது வண்டி பிரேக் டவுன் அல்லது அசம்பாவிதங்கள் ஏதோ நடக்க வாய்ப்பு உண்டு, அல்லது பெயர் போடவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக கல்யாணத்தை நிற்பாட்டக்கூடிய அளவிற்கு போக வேண்டிய நிலையும் ஏற்படலாம். ஆனால் இந்த நிகழ்வுகள் ரிஷபலக்கணக்காரன ஆணுக்கு இருந்தாலும் நாம் சொல்லுவது பெண் வந்த நேரம் சரியில்லை என்று கூறுகிறோம். அது ஒரு தவறான கருத்து.
அடுத்தது மிதநலக்கணக்காரனுக்கு விருச்சிகம் ஆறாம் பாவமாக வரும். அவனுக்கு கடனால் பிரச்சனை வரும், அடி வயிற்றில் பிரச்சனை வரும், அல்லது வேலைக்காரர்களால் அவனுக்கு பிரச்சனை வரும், அல்லது இடுப்பு வழியால் அவனுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. அடுத்து கடகலக்கணக்காரன், கடகலக்கணக்காரகம் விருச்சிகம் அஞ்சாம் பாவமாக வருகிறது. அவன் பெற்ற முதல் குழந்தையால் அவனுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. அல்லது காதலில் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த எந்த ஒரு கடக லக்கணக்காரனும் காதலித்து திருமணம் செய்ததாக சரித்திரம் கிடையாது. அவனுடைய காதல் காதலாக இருக்குமே தவிர காதல் கல்யாணம் வரை செல்லாது, திருமணம் வரை செல்லாது. சாரி, அதாவது கடைசி வரை காதலித்து கொண்டு அவன் கடைசியில் சொல்லுகிற வார்த்தை சாரி என்ற ஒரு வார்த்தை. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவில்லை, இல்லை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை, அந்த ஒரு காரணத்தால் உன்னை என்னையால் திருமணம் செய்ய முடியாது என்று ஆணோ இல்லது ஒரு பெண்ணை சொல்லவிடும். ஆனால் இது இருபாலருக்கும் இந்த இது பொருந்தும். அடுத்தது சிம்மலக்கணக்காரனுக்கு நாலாம் பாவமாக விருச்சிகம் வருகிறது. வீடு அழகாக கட்டியிருந்தாலும் அவனுடைய கட்டிய வீட்டின் அருகில் சாக்கடையோ சேறு நிறைந்த பகுதியாகவோ அல்லது கழிவறை நிறைந்த பகுதியாகவோ தோல் பதினிடும் இடத்திலோ அல்லது சுடுகாடு அருகிலோ அல்லது ஒரு அருவருக்கத்த இடத்திலோ அவனுடைய வீடு அமையும். அடுத்தபடியாக கன்னிலக்கணக்காரனுக்கு மூணாம் பாவமாக விருச்சிகம் அமைகிறது. அவனுடைய இளைய சகோதரனால் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு, அல்லது அவனுடைய தைரியத்தினால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு, அல்லது அவனுடைய முரட்டத்தனத்தினால் பிரச்சனை ஏற்பட அவனுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக துலா லக்கணக்காரனுக்கு இரண்டாம் பாகமாக விருச்சிகம் அமைகிறது. பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. நோயிலிருந்து வரும் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாலும் அவனுக்கு பிரச்சனை வரவிட வாய்ப்பு உண்டு. ஆகவே துலா லக்கணக்காரர்கள் ஓரளவு வாயை கட்டிக்கொள்வது நல்லது. அப்புறம் விருச்சிக லக்கணக்காரனுக்கு லக்கணமாக அவனுடைய லக்கணமே அவனுக்கு முதல் லக்கணமாக அமைவதால் அவனே அவனுக்கு பிரச்சனை. எப்பொழுதும் ஒரு டென்ஷனாகவே காணப்படுவான். எப்பவும் கோபம் வரும், எப்போது கோபம் போகும் என்று யாருக்குமே தெரியாது. தேள் மாதிரி எப்போதும் கொட்டிக்கொண்டே இருப்பான். அப்புறம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணக்காரனுக்கு 12ஆம் பாவமாக விருச்சிகம் அமையும். முதலீடு மூலம் பிரச்சனை வரும், அல்லது விரயம் ஏற்படும். ஆக ரகசியமாக அவன் செய்யக்கூடிய தொழிலினால் அவனுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. அப்பொழுது அடுத்தபடியாக மகர லக்கணக்காரனுக்கு 11ஆம் பாவமாக விருச்சிகம் அமைகிறது. அவனுடைய மூத்த சகோதரனால் அவனுக்கு பிரச்சனை ஏற்படும். அவனுடைய அபிலாசைகளில் பிரச்சனை ஏற்படும். அவனுடைய மருமகன் மருமகள் ஆகியவற்றால் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக கும்பலக்கணக்காரனுக்கு 10ஆம் பாவமாக விருச்சிகம் அமைகிறது. சில சமயம் அவனுடைய கௌரவத்தினால் பிரச்சனை ஏற்படும், தொழிலில் பிரச்சனை ஏற்படும், வியாபாரத்தில் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. மீனலக்கணக்காரனுக்காக 9ஆம் பாவம் விருச்சிக லக்கணமாக அமைகிறது. அவனுடைய உயர்கல்வியில் அவனுக்கு பிரச்சனை ஏற்படும். அவனுடைய தகாத உறவினால் சின்ன வீடு வைத்திருந்தால் அதன் மூலமாக பிரச்சனை அவனுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக அசிங்க அவமானங்கள் பட நேரிடும். எனவே மீனலக்கணக்காரன்கள் இது விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அடுத்தபடியாக ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் எப்படி இருப்பார்கள் என்பதனை சில சுருக்கத்துடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷம் ஒரு நெருப்பு ராசி. இவன் பெரிய கோபக்காரன், இது வளரும் தன்மை கொண்டது. அடுத்தபடியாக 5ஆம் வீடான சிம்மம் நெருப்பு ராசி, இது கோபத்தை நிறையாக கொண்டது ராசி, அதாவது திறமான ராசி. 9ஆம் வீடான தனுசு நெருப்பு ராசி, திடீர் கோபம் திடீர் சாந்தம் இவனுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இவை இல்லா மூன்றையும் சொல்வதற்கு எனக்கு அதிக நேரம் இல்லாத காரணத்தால் நான் இப்பொழுது சிம்ம லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். சிம்ம லக்கணக்காரனை மட்டும் எடுத்துக்கொள்வோம். முன்கோபம், முரட்டுக்குணம், முரட்டுப்பிடிவாதம் ஆகவே இவனுக்கு இருக்கும். காரணம் இது நெருப்பு லக்கணமாக அமைவதால் அடக்கி ஆளுகின்ற குணம், தான் சொல்றதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற குணம்,
அவனுக்கு பிடித்த செயலை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படும். காரணம், இது சூரியனுடைய வீடு. இவை எல்லாம் நிரந்தரமாக இருக்கும். காரணம், இது சிறராசி. இரண்டாம் பாவம் வருவாய் வரும் போகும் நிரந்தரமற்ற பேச்சு இருக்கும். இவனிடம் வருவாய் வரும் போகும் நிரந்தரமற்ற பேச்சு இருக்கும். காரணம், இது உபயராசி. இவனுடைய பணம், உணவு, உடை, மருத்துவம், பேச்சு உண்டான பேச்சு இருபொருள்படும் பேச்சு அமையும். இது புதனுடைய காரகம். பொறுமையான பேச்சு அமையும். இது நிலராசி என்பதால் இவனுடைய இளைய சகோதரம் எதிர்பாளரை சார்ந்திருப்பார். இவனுடைய இளைய சகோதரம், அதாவது தம்பியோ தங்கையோ, இளைய சகோதரம் அவனுடைய மனைவியையோ அல்லது அடுத்தவர்களையோ சார்ந்திருப்பார், எதிர்பாளரை சார்ந்திருப்பார். இவர்களுக்கு பெண்களை பார்த்தால் தைரியம் வரலாம். பெண்களை பார்த்தால்தான் தைரியம் வரும். காரணம், சுக்கரனுடைய வீடு. இது வளரும் தன்மை கொண்டது. காரணம், சரராசி. அடுத்தபடியாக இவனுடைய தாயார் ஒரு டென்ஷன் பேர்வழி, தேன் மாதிரி கொட்டிக்கொண்டே இருப்பார். விருச்சிக லக்கணம், விருச்சிகம் தேழு, இதனுடைய தேள். கோபப்படுபவர், திடீர் கோபம், திடீர் கோபப்படுபவர் செவ்வாயுடைய வீடு. திடீர் கோபம், திடீர் சாந்தம் ஏற்படும். இது நீர் ராசி என்பதால் இவனுடைய வீடு அருவறுக்கத்தக்க இடத்தில் அமையும். நான் முன்பு கூறியதை போல பிரச்சனைக்குரிய இடம் அல்லது இவனுடைய வீட்டின் அருகில் போருகவன் வருவதன், அதாவது இவன் வீட்டின் அருகில் போகிறவன் வருகிறவன் அட்லீஸ்ட் யூரின் பாஸ் பண்ணி கொண்டு போவான் இருக்கும். இது தண்ணீர் பஞ்சம் இவனுடைய வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம், நீர் ராசி. நீர்நிலையில் அருகில் இவனுடைய வீடு அமையும். இவனுக்கு அடுத்தபடியாக அஞ்சாம் பாவம், இவனுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு திடீர் கோபம், திடீர் சாந்தம் கொண்ட குழந்தையாக இது அமையும். உபயராசி. திடீர் சாந்தம் என்பது குருவின் வீடாக அமைவதால் இவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, தைரியம் கோவிலுக்கு போவதால் அமையும். இவனுடைய சந்தோஷங்கள் இந்த மூன்று இடத்திற்கு போவதால் இவனுடைய இதை அமையணும் ஏற்படும். எதிர்பாளருடன் இருப்பதால் கோபத்தால் ஏற்படும். தைரியம் இருப்பதால் பெரிய மனிதர்களை சந்திப்பதால் ஏற்படலாம். குருவின் வீடு ஒன்பதாம் பாவம். இவனுக்கு கடன் சிறுக சிறுக ஏறும். இது சனியுடைய வீடு, சரராசி. வரட்டு கௌரவம், தொழில் மூலமாக கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொடை பகுதியில் இவனுக்கு நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு அல்லது தோல் வியாதியாக கூட இருக்கலாம். சனி தோலுக்கு காரகன், சரராசி. எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருப்பான். இவனுடைய மனைவி ஆர் கணவன் புத்திசாலி அறிவாளி, காற்று ராசியாக இருப்பதால் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பது